வணக்கம் வணக்கம். இது உங்கள் சார்ம இன்ஜினியர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் வேகம் குறைக்கும் தொடர்பால் சக்கரம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் ஃபார் ஆன எலக்ட்ரிக் மோட்டர் ஷோன் இன் தி ஃபிகர். த சன் ஹாஸ் 15 டீத் அண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு டு மோட்டார் ஷாஃப்ட் ரொட்டேட்டிங் அட் 1440 ஆர்பிஎம் 450 ஆர்பிஎம். த பிளானட் பி ஹாஸ் 45 டீத் கியர்ஸ் வித் ஃபிக்ஸ்டு ஆனுலர் ஏ அண்ட் ரொட்டேட்ஸ் on a spindle carried by an arm which is fixed to output shaft. The planet B also gears with the sun wheel. Yes. Find the speed of output shaft. If the motor is transmitting 1.5 kilowatt, find the torque required to fix the annular. Okay, va. Indha mari problem adigadi kepanga. Idhula vandu pathina torque kandupidikiradhu thani idu. Torque kandupidikama indha இன்ஷியலாக அந்த ஸ்பீடு மட்டும் கண்டுபிடிக்கிறது, ஸ்பீடு டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது மட்டுமே தனியாக கேட்பாங்க. இது டார்க் கண்டுபிடிக்க கேட்டால் 15 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ராப்ளத்துக்குள்ளே. இப்போ வந்து ஃபஸ்ட்டுங்கன்னா ஆனுவல் கியர் கொடுத்துட்டாங்க. சன்னு பிளானெட்டு மூணு பிளானெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பைடர், நத்திங் பட் ஆம். ஓகேவா? இங்கே வந்து டீத் கொடுத்துருக்காங்க. சன்னோட டீத் வந்து 15, பிளானட்டோட டீத்து 45. சன்னோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1450 ஆர்பிஎம். டார்க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோவாட்டு. அப்போ 1.5 × 10³ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனுவல் கியரோட டீத்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜாமெட்ரி வச்சு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆனுவல் கியரை, இந்த ஆனுவல் கியர் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், பாதியாக எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், இது ஏ அப்படின்னு வச்சிங்க. ஓகேவா? அப்போ இது வந்து உங்களோட சன் கியர். அப்போ சன் கியர் பாதியாக போகும். அடுத்தது ஒரு பிளானெட்டு, இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு பிளானெட்டு வரும். ஓகேவா? இது சன்னு, இது பிளானெட்டு. அப்போ டிஏ டிவைடட் பை 2 = டிபி. பிங்கிறது ஃபுல்லாக வரும் டயாமீட்டர். ஓகேவா? அடுத்தது டிஎஸ் டிவைட் பை 2, இது பிச்சு டயாமீட்டரை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீத்துக்கு ரேஷியோவுக்கு கன்க்ளூட் பண்ணுறோம், பிச் சர்க்கிள் டயாமீட்டரை. ஓகேவா? ஏன்னா நம்பர் ஆஃப் டீத்து ஈக்குவல் அப்படிங்கிறதுனால. அப்போ டிஏ டிவைட் பை 2 = டிபி ப்ளஸ் டிஎஸ் டிவைட் பை 2. அப்போ டிஏங்கிறது ஏவோட வேல்யூ தெரியாது, டிபியோட வேல்யூ 45, டிஎஸோட வேல்யூ 15. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 105 டீத் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ கண்டிஷனுக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ ஆம் ஃபிக்ஸ்டு, சி ஃபிக்ஸ்டு, வென் எஸ் சன் கியர் ரொட்டேஸ் த்ரோ ப்ளஸ் 1 ரெவல்யூஷன். இங்கே ரெவல்யூஷன் ஆஃப் எலிமெண்ட் அசிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமு, சன்னு, பிளானெட்டு, அடுத்தது ஆனுலர். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஃபிக்ஸ்னா 0, சன்னு வந்து ப்ளஸ் 1, அப்போ மைனஸ் டிஎஸ் டிவைட் பை டிபி. ஓகேவா? இங்கே என்ன வரும்? மைனஸ் டிஎஸ் டிவைட் பை டிபி இன்ட்டு டிபி டிவைட் பை டிஏ. அப்போ ஈக்குவல்ட்டு மைனஸ் டிஎஸ் டிவைட் பை டிஏ. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் ரெவல்யூஷன் அப்படின்னா 0 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஎஸ் டிவைட் பை டிபி மைனஸ் எக்ஸ் டிஎஸ் டிவைட் பை டிஏ. ஆட் ப்ளஸ் ஒய்ஏ டோட்டல் மோஷன், இந்த டோட்டல் மோஷன் ஒய்ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ, ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎஸ் டிவைட் பை டிபி, ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎஸ் டிவைட் பை டிஏ. ஓகேவா? இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துறாங்க? மோட்டர் ஷாஃப்ட்டு சன் வீல் ரொட்டேட் 1450 ஆர்பிஎம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது வந்து 1450 ஆர்பிஎம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அது போட்டுக்கிறோம். அடுத்து ஆனுவல் கியர் ஏ ஃபிக்ஸ்டு. அப்போ ஏ ஃபிக்ஸ்டு அப்படின்னா இந்த ஃபைனல் டேம் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎஸ் டிவைட் பை டிஏ ஈக்குவல்ட்டு 0. அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 15/105 ஈக்குவல்ட்டு 0. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது எக்ஸோட வேல்யூ வந்து 1268.75, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 181.25. நீங்கள் அவுட்புட் ஷாஃப்ட் ஸ்பீட் ஆஃப் அவுட்புட் ஷாஃப்ட் அப்படிங்கும்போது நத்திங் பட் ஆம் தான் எடுத்துக்கிறோம். ஆமோடங்கிறது ப்ளஸ் ஒய் தான். அப்போ ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 181.25 ஆர்பிஎம். ஓகேவா? இதான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ டார்க் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டார்க்கு, இன்புட் டார்க்கு நம்ம சன்னில் கொடுக்குறோம். அப்போ டி பிஸ்இக்குவல்டு 2π n t/60 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் இது. T1 = p × 60/2π சன்னோட ஸ்பீடு. ஓகேவா? 1450 ஆர்பிஎம். சிம்பிளி பண்ணால் 9.879 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வருது. அடுத்தது இப் சின்ஸ் த எஃபிஷியன்சிஸ் 100% த்ரூ அவுட் த டார்க் ஆஃப் தி அவுட்புட் ஷாஃப்ட். அப்போ அவுட்புட் ஷாஃப்ட் அப்படிங்கும்போது டி நாட்டு தான் எடுத்துக்கிறோம். அப்போ p × 60/2π
என்எம் என்எம்ங்கிறது இங்கே கண்டுபிடிச்ச 181 அதை சப்ஸ் பண்ணிங்கன்னா 79.03 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் த ஃபிக்ஸிங் டார்க் ரெக்கார்ட் ஆன் த ஆனுவர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா T0 - T1. இதை சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு 69.15 நியூட்டன் மீட்டர் வருது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.